நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கணவர் திலகர் வீட்டில் இல்லாத போது மாலாவின் வீட்டிற்கு சென்று அடிக்கடி மாலாவுடன் உல்லாசமாக இருந்து வந்து உள்ளார் நாராயணன் மனைவி மாலாவின் நடவடிக்கையில் திலகருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் மனைவியை கண்காணிக்க திட்டமிட்ட நாராயணன் மாலாவுக்கு தெரியாமலேயே ரகசியமாக கேமராவை பொருத்தி உள்ளார் இந்நிலையில்தான் அடிக்கடி நாராயணன் தனதுக்கு வீட்டு வந்து செல்வதை உறுதி செய்துள்ளார் திலகர் இதையடுத்து கடந்த வாரம் மாலாவின் வீட்டிற்கு வழக்கம் போல வந்த நாராயணனை கையும் களவுமாக பிடிக்க கணவரான திலகர் அவரது உறவினர்களுக்கும் உறவினர்களுடன் தயாராக இருந்தார் எதிர்பார்த்தபடியே வழக்கம் போல வீட்டுக்கு வந்த நாராயணன் மாலாவுடன் உல்லாசத்திலும் ஈடுபட்டுள்ளார் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள் நுழைந்த திலகர் கதவை திறக்கும்படி கூறினார் இதில் பதட்டமடைந்த கள்ளக்காதலர்கள் நிர்வாண கோலத்திலேயே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடினார்கள் நிர்வாண கோலத்தில் மாடிக்கு ஓடிய நாராயணன் அங்கிருந்து தப்ப முடியாது என்பதால் மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார் அதிக உயரத்தில் இருந்து குதித்ததால் கீழே விழுந்து படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே நாராயணனும் உயிரிழந்தார் பிறகு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆர்கே நகர் போலீசார் நாராயணன் உடலை கைப்பற்றி உடல் குறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் திருமணத்தை மீறிய உறவு வைத்துக் கொண்டதால் மாலாவின் மீது கே கே நகர் காவல் நிலையத்தில் கணவரும் புகார் கொடுத்தார் கள்ளக்காதல் விவகாரத்தால் கள்ளக்காதலன் மாடியிலிருந்து குதித்து விழுந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே திருமணத்தை மீறிய உறவு வைத்துக்கொள்வது கொள்வது தவறில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க